ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம் இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணலாமா ஓகே அதுக்கு வந்து நான் ஒரு கேன்வாஸ் ஷீட்டை வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டி வச்சிருக்கேன் ஸோ பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டேப்போட்டு ஒட்டிருக்கேன் ஓகேவா அப்படி கேன்வாஸ் ஷீட் இல்லைன்னா சார்ட் பேப்பர் ஒயிட் சார்ட் பேப்பர் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே ஒட்டிட்டு கூட நம்ம வந்து இந்த பெயிண்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணுறதா இருந்தால் தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க இல்லைனா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் கேன்வாஸ் ஷீட் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன் ஓகேவா வாட்டர் கலர்ஸை ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்கின் டேப் ஓட்டுறதுக்கே மறந்துவிட்டேன் அதனால் வந்துட்டு நான் அது பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு முன்னாடியே மாஸ்கின் டேப் ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஓகேவா மாஸ்கின் டேப் தான் இல்லை சைடில் ஏதாவது ஒரு டேப் செல்லோ டேப் கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணால் வந்துடணும் பேப்பர் கிளிக்காத அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற டேப் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு நான் வந்து மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ வந்து மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் நான் வந்துட்டு ஒரு டார்க்கு பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு இந்த கலரு ஸோ இந்த கலர் நான் பண்ணுறேன் ஓகேவா உங்ககிட்ட பிங்க் கலர் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அந்த தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி பண்ணுறேன் ஸோ அப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து எல்லோ கலர் நியான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இந்த எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டென் கலர்ஸ் இருக்கும்ல வாட்டர் கலர்ஸ் வாங்குவோம்ல அதுலேயே வந்து இருக்கும் அதனால் நான் வேறு எந்த பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணல ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நியான் கலர்ஸை வந்துட்டு அதுக்கு பக்கத்து பக்கத்தில் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து ஒரு டார்க் எல்லோ கலர் எடுத்துகிட்டு சென்டரில் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு கலர் போதும் இந்த பெயிண்டிங் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு மூணு கலர் போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக மேலேயும் கீழே ஒரு கலரு நடுவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஃபுல்லுமே வந்துட்டு டச் பண்ணி விட்டுக்கோங்க மேலேயும் ரொம்ப கீழேயும் பண்ணுறீங்கள அங்கே மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி திரும்பவும் நான் மேலே பண்ணிக்கிறேன் ஓகேவா லைட் கலர் வந்து அதுக்கு மேலே இருக்கணும் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு டார்க் அண்ட் அதை விட லைட்டு அதுக்கப்புறம் நீயா நெல்லும் அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி ஓகே இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு தின் ப்ரஷ் எடுத்துகிட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க லைன் போட்டதுக்கு மேலே ஒரு விங்ஸ் இருக்க மாதிரி இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடில் முடிகிற மாதிரி ஒரு விங்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி விங்ஸ் வரைஞ்சிக்கோங்க அதாவது நம்ம டிராயிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த விங்ஸ் பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி விங்ஸ் வந்துட்டு குட்டியாக தெரியுமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விங்ஸ் வரைய போகிறோம் ஓகேவா ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சி வரைஞ்சிடலாம் பெருசாக ஒன்றும் சொல்ல தேவை அதுக்கு ஸோ ஈஸியாக உங்களுக்கு எப்படி தோணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுவே பார்க்கறது உங்களுக்கு அழகாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கீழே வந்து செடி வளர்ந்துருக்க மாதிரி செடினா கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்கும் இல்லையா புல்லு செடி கொஞ்சம் வளர்ந்து அப்படியே சாஞ்சிட்டுலாம் நிற்கும்ல அந்த மாதிரி இருக்க மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன் சைடில் ஓகேவா இது வரைகிறதுமே ஈஸி தின் தென் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்ப லைட்டாக வந்துட்டு ரொம்ப தின்னாக அதாவது ஒல்லி ஒல்லியாக வரைங்க எல்லாத்தையுமே ஓகேவா இந்த மேலே வரைகிறது மட்டும் சொல்கிறேன் ரொம்ப ஒல்லி ஒல்லியாக குட்டி குட்டியாக வரைங்க கொஞ்சம் திக்காக வரைஞ்சிட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ ஒரு சில கிளைகள் மட்டும் நானே கொஞ்சம் திக்காக வரைஞ்சிட்டேன் அதுவே பார்க்க கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தோணுச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரொம்ப தின்னாக பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி கீழேருந்து மேலே இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் வளைஞ்சு நிற்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது வந்து மேலே வரைய போகிறோம் மேலே இருக்கிறது வந்துட்டு அந்த ஒரு மரத்தோட சைடில் இருக்கோம்ல கிளை அந்த கிளை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விடுறேன் ஃபுல்லாலாம் வரையாமல் லைட்டாக அந்த மாதிரி வரைஞ்சி ஓகேவா இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேயுமே குட்டி குட்டி லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அதனால குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க இதெல்லாமே வந்துட்டு கீழே பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டதுக்கு அப்புறமா பண்ணுங்கள் அப்போ தான் அழகாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஒரே ஒரு வேலை இருக்குது என்னென்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அங்கங்கே டிராப்ஸ் விழுகிற மாதிரி இன்னொரு ப்ரஷ்ஷை வச்சு தட்டி விட போகிறோம் இது வந்து நம்ம இந்த பிளாக் கலர் இப்போ மேலே வந்துட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல அது பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க வந்து தெரியாமல் அந்த ட்ராயிங் பண்ணிட்டதுக்கப்புறம் டிப் பண்ணியிருக்கேன் அதனால நான் மேலே திரும்பவும் இன்னொரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பிளாக் கலரில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிப் பண்ணிடுங்க அடுத்தது வந்து டேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒயிட் கலரை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு சிம்பிளான ஆர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து சீரியஸாக சொன்னால் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் லுக் வந்துட்டு ஏன்னா அந்த கலர் ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ட்ராயிங் நிறைய பேர் வந்துட்டு சிம்பிளாக ஏதாவது கேன்வாஸ் ஷீட்டை வச்சுட்டு ஒரு ட்ராயிங் வந்து ஷேர் பண்ணுங்கக்கா ஒரு ஆர்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் நான் சிம்பிளாக வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற இந்த வாட்டர் கலர் சிம்பிள் கலர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் நான் யூஸ் பண்ணலை ஸோ இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வால்லையும் ஒட்டி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு தான் நல்லா இருந்துச்சு பக்கத்துலேருந்து பார்க்குறத விட இந்த மாதிரி பெயிண்டிங்கே மோஸ்ட்லி வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும் நேச்சராக தெரியும் ஸோ அதனால் கேமரா உங்களுக்கு ரொம்ப தூரமாக காமிச்சிருந்தேன் என்னோடய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வில்லி இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருந்துச்சு ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்